இன்னைக்கு சொர்ணம் கிச்சனில் வெங்காய மிளகாய் போட்டு தோசை எப்படி செய்யன்னு பார்க்கலாம். இது மாவு புளிச்சிருந்தாலும் இல்லை சட்னி எதுவும் இல்லைனா இந்த மாதிரி வெங்காய மிளகாயெல்லாம் போட்டு சுட்டுக்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னியே இல்லாமல் இதை சாப்பிடலாம். இது வெங்காயம் பச்சையாக போடலாம், நாம் தாளிச்சும் உள்ளே போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மாவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை. இது நீங்கள் பச்சையாகவே போட்டு கலந்தும் தோசை சுட்டுக்கலாம், இல்லை எண்ணெயில் வதக்கியும் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் நீங்கள் பெரிய சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா வாய்க்கு அடிபடாது, குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுத்துக்கலாம். இல்லை காரம் உங்களுக்கு காரம் வேண்டான்னா வெறும் வெங்காயம் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். இது சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்ம வதக்கி மாவில் போட்டுக்கலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெடிச்சிடுது வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதனாலும் போட்டுக்கலாம். இது கூட பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டேன், மல்லித்தலையும் போட்டுக்கலாம். இந்த சூடே போது அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவில் போட்டு கலந்தாச்சு. இதே மாதிரி மசாலா பணியாரம் செய்யலாம். தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றிடலாம். நீங்கள் இப்படி கெட்டியாக ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இப்படி ஸ்லோவ்லேயே நாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நாம் திருப்பி போட்டுக்கலாம். நெய்யும் கூட போட்டுக்கலாம். நெய் போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவ்லேயே திருப்பி போடணும். கொஞ்சம் ஒரு நாயிட்ட நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குது. நெய் போட்டு இந்த மாதிரி சுட்டு குழந்தைகள் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு சட்னியே தேவையில்லை. நீங்கள் மாவு புளிச்சிட்டாலும் கூட இந்த மாதிரி வெங்காய மிளகாய் போட்டு சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு இந்த வெங்காயம் வதக்கணுங்கிறது இல்லை, பச்சையும் போடலாம். இதே மாதிரி நாம் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். நல்லா ஸ்லோவ்லேயே நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும், இந்த மேரி பக்கமெல்லாம் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகும் வரைக்கும் சுட்டு எடுத்துடலாம். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கறியீர். இது ஊத்தாப்பு மாட்டு ஊற்றினாலும் இப்படி நாம் ஸ்லோவ்லேயே இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லேசாக வேணுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கலாம். இதே கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இப்படி செய்யும்போது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோன்னு அடுப்பேன்.